ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த தீர்க்க தரிசனமான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகத்தில் 6:20. எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, ஹல்லேலூயா, மதில்கள் அவர்களுக்கு பாதைகளாய் மாறினது. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட மதில்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு, இது எப்பொழுது எனக்கு பாதைகளாக மாறும் ஆண்டவரே என்று காத்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு முதல்ல தேவை வாய் அடக்கும். நீங்கள் அமைதியாக இருங்க. நல்ல வார்த்தைகளையும் தீமையான வார்த்தைகளையும் ரெண்டையும் பேசாமல் இருங்க. நலமானதையும் நீங்கள் பேச வேண்டாம், தேவையில்லாததையும் நீங்கள் பேச வேண்டாம். கொஞ்ச நாட்கள் உங்கள் நாவுக்கு நீங்கள் காவல் வைத்து, உங்களை சூழ்ந்திருக்கிற மதில்களை மறந்து நீங்கள் தேவனை அமைதியாக துதித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், முறுமுறுக்காம துதித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மதில்களால் இருந்தாலும் சரி, பொல்லாத சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்தின மதிலாக இருந்தாலும் சரி, அந்த மதில்கள் தானாய் விழும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். அந்த திறந்த வாசலுக்குள்ளே நீங்கள் உட்பிரவேசிப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் திறந்திராத வாசலுக்கு முன்னாடி மதில் இருக்கும், அந்த மதிலை பிடிச்சிட்டு இந்த மதில் விழணும் விழணும்னு கேட்காதீங்க. அதற்கு பின்பதாக உங்களுக்கு அந்த இடத்துல வழி இல்லை, அது விழுந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த வழியில் நீங்கள் போக முடியாது. நீங்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து, இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி எந்த வழியை அவருடைய சுத்தத்தின்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வழிகளிலே உங்களை தடை பண்ணுகிற மதில்களாக இருக்கும் என்றால், அந்த மதில்களுக்கு முன்பதாக நின்று நீங்கள் தேவனை துதிப்பீர்கள் என்றால் அந்த மதில்கள் விழும். அதற்கு பின்பதாக உங்களுக்கு கர்த்தர் ஒரு நீண்ட பிரயாணத்தை கொடுப்பார். அந்த ஜனங்கள் அவர்கள் அந்த பட்டணத்திற்குள்ளே போனார்கள், பிடித்தார்கள், அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிலர் அதற்கு பின்பதாக எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்காதான் அந்த மதில் விழணும் விழணும்னு போராடுவாங்க. அந்த மதில் விழுந்துடும். ஆனால் அதற்கு பின்பதாக அத்தனை நாட்கள் காத்திருந்ததுக்கு, அத்தனை வேதனைகளை அனுபவித்ததுக்கு, அத்தனை போராட்டங்கள், அத்தனை நிந்தனைகள், அதற்குரிய பலன் அவர்களால் பார்க்க முடியாது. அதனால் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கணும். வசனத்தின்படி தொடங்கப்பட்ட பாதையில் நீங்கள் போகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த மதில் விழும். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுவீர்கள். இந்த ஞானத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு உத்தமமான கீழ்ப்படுதலை வச்சிருங்கப்பா, நேர்மையான கீழ்ப்படுதலை வச்சிருங்க ஆண்டவரே, உத்தமமான கீழ்ப்படிதலப்பா, அந்த ஒரு மேலான அபிஷேகம் ஆண்டவரே. இன்றைக்குடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இதற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சபிக்கிறேன் ஆண்டவரே, சபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.